வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மயம் செய்தா பெண்ணு எபிசோட் 133. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி அதில் பாருக்கு வாங்கி வச்ச மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கிறாரு. ஆதி எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லாக சூட்கேஸ் ஓப்பன் பண்ண விடாமல் சமாளிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி எப்படி இந்த ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கணும். மொசக்குட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ரொம்ப அழகாக இருப்பாள். ஆனால் போட்டுப்பாளா முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? நம்ம மொசக்குட்டி தானே, நாம் சொன்னால் கேட்பா, கண்டிப்பாக போட்டுப்பா. ஆதி இந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு டீமில் பாருக்கு போட்டு ரசிச்சிட்ருக்காரு. பாரு குளிச்சுட்டு அவளை கட்டிட்டு வெளியே வரா. பாரு என்னங்க குளிச்சுட்டு சாரி கொடுங்க. ஆதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வராரு. திரும்பி பாருவை பார்க்குறாரு. பாரு அப்போ தான் குளிச்சுட்டு வந்ததால் ஷோல்டரில் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது. நெத்தியில் ஒத்த முடி அழகாக நிற்க ஆதி அவளை மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. பாருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அவள் கையால் தன்னை மறைச்சிக்கிறாள். பாரு தலை குனிஞ்சி, என்னங்க நான் இதுக்கு தான் முன்னாடியே சாரி எடுத்து கொடுக்க சொன்னேன், இப்போ ஆவது கொடுங்க. ஆதி ட்ரெஸ்ஸை பெட்டில் வச்சுட்டு எழுந்து பாரு பக்கத்தில் போகிறாரு. அவரோட மூச்சு காத்து பாரு மேலே சூடாக விழுது. பாரு நிமிந்து பார்க்குறான். ஆதி சட்டுன்னு அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு இது எதிர்பார்க்காததால் கண்ணு படப்பட நடிச்சுக்கிறான். ஆதி அவளை கிஸ் பண்ணிவிட்டு அவள் ஷோல்டரில் இருக்க கையை அப்படியே பின்னாடி கொண்டு போய் அவள் முதுகில் ப்ரெஸ் பண்ணுறாரு. அது பாருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக கண்ணை மூடி ஆதி கால் மேலேறி நிற்கிறான். ஆதி அப்படியே ஒரு டவல்குள்ளே கையை விட பாரு ரியாலிட்டிக்கு வந்து அவரை தள்ளி விட்டுட்டு டவலை டைட்டாக கட்டிட்டு ஆதியை பார்த்து முறைக்கிறான். பாரு என்னங்க பண்ணுறீங்க? ஆதி நீ தானே மொசக்குட்டி கொடுக்க சொன்னேன். பாரு நான் சாரியும் சொன்னேன். ஆதி ஓ அப்படி தெளிவாக சொல்லணும். பாரு முறைக்கிறான். அது என்னவோ தெரில மொசக்குட்டி, உன்னை இப்படி பார்த்தது கிஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன மட்டும் சொல்கிற, நீ தானே கிஸ் பண்ணி என் கால் மேலே ஏறினேன். பாரு உங்களை இதுக்கு தான் எனக்கு டவல் கொடுத்தீங்களா? நீங்கள் ஒன்றும் சாரி தர வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். பாரு போய் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறா. அதில் ஆதிக்கு பேண்ட் ஜீன்ஸ் டிஷர்ட் அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ் இருக்குது. பாரு என்னங்க இது, உங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கீங்க? என் ட்ரெஸ் ஒன்றும் இல்லை. ஆமாம் இந்த ட்ரெஸ் யாருக்கு? ஆதி உனக்கு தான் மொசக்குட்டி. பாரு எனக்கா, என்ன விளையாடுறீங்களா? நான் எப்படி இந்த ட்ரெஸ் போடுவேன்? ஆதி நான் வேணா போட்டு விடவா? பாரு முறைக்கிறா. மொசக்குட்டி நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்போலாம் க்யூட்டாக முறைக்காதுன்னு, ரொமான்டிக்காக. அப்புறம் மூட் சேஞ்ச் ஆகிடும். பாரு எல்லாருக்கும் ரொமான்ஸாக பார்த்தா தான் ரொமான்ஸ் வரும், ஆனால் உங்களுக்கு மட்டும் நான் முறைச்சா ரொமான்ஸ் வருது. ஆதி பாரு டவலை கையை வச்சு நோண்டிகிட்டே, என்ன பண்ணுறது மொசக்குட்டி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு க்யூட்டாக தெரியற, ஆட்டோமேட்டிக்காக ரொமான்ஸ் வருது. பாரு டவலில் இருக்க ஆதி கையை எடுத்து விடுறான். பாரு வரும் வரும், யாரை கேட்டு இதெல்லாம் வாங்கினீங்க? ஆதி ஓய் உனக்கு ட்ரெஸ் வாங்க நான் யாரை கேட்கணும்? பாரு என்ன கேட்கணும், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சுடி சாரி போட்டு தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆதி நீ இதுவும் போடுவோம் மொசக்குட்டி. பாரு யார் சொன்னா? ஆதி யாரும் சொல்ல, நான் தான் பார்த்தனே. பாரு எப்போ? ஆதி ஓர கண்ணால் பார்த்துட்டு, அது உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அப்போ தான். அப்போ நீ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருந்த. பாரு ஆதி கண்ணத்தை தாங்கி பிடிச்சி தன்னை பார்க்க வைக்கிறான். பாரு அப்படியா, எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு. ஆதி அது வந்து மொசக்குட்டி. பாரு இப்போல்லாம் நீங்கள் என்கிட்ட அடிக்கடி போய் சொல்கிறீங்க. ஆதி எனக்கு ஒன்று மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசை, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மொசக்குட்டி, போட்டுக்கோ மொசக்குட்டி. பாரு என்னால் போட முடியாது, எனக்கு சாரி தான் வேணும். ஆதி கோமா பொண்டாட்டிக்காக ஆசையாக ட்ரெஸ் எடுத்து வச்சு சர்ப்ரைஸ் பண்ணால் நினச்சினே இல்லை, என்ன சொல்லணும், எல்லாம் வேஸ்ட்டு. ஆதி பெட்டில் இந்த ட்ரெஸ் எடுத்து சூட்கேஸில் போட்டுட்டு பெட்டில் திரும்பி உட்காடுறாரு. பாரு அவரையும் ட்ரெஸ்ஸையும் மாற்றி மாற்றி பார்க்குறான். சீன் ஷிஃப்ட்டு நந்தினி வனஜா ஃபோன் கன்வர்சேஷன். நந்தினி ஆன்ட்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? வனஜா இல்லை நந்தினி, உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னு கேட்க தான் கால் பண்ணேன். நந்தினி எனக்கும் தெரில ஆன்ட்டி, அவங்க ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண அச்சுச் ஆஃப்னு வருது, ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. வனச்சா அப்படி எங்கே தான் போயிருப்பாங்க நந்தினி? நந்தினி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் ஆண்டி. அந்த ஆதி திரும்ப சென்னைக்கு பார்வதி இல்லாமல் தான் வருவான். வனச்சா அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் நந்தினி. நந்தினி நடக்க ஆண்டி, நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. வனச்சா சரி நந்தினி,
ரெண்டு பேரோட கன்வர்சேஷன் என்ட் ஆகுது. சீன் ஷிஃப்ட் அகிலா ஹோம். அகிலா காஃபி இட்டு வராங்க. ஹாலில் ஆர்யா இனியா மதன் புருஷ் இருக்காங்க. அகிலா, என்னங்க இந்தாங்க காஃபி? நாலு பேர் எடுத்துக்கிறாங்க. இனியா ஒரு சிப் பண்ணதுமே எழுந்து வாமிட் பண்ண போகிறான். ஆர்யா பின்னாடி அவளுக்கு தலை பிடிச்சு விடுறாரு. ஆர்யா, இனியா இன்னும் வாமிட் வருதா? இனியா, இல்லைடா. ஆர்யா அவளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. அகிலா, இனியா இப்போ எப்படிமா இருக்குது? இனியா, கொஞ்சம் டயர்டாக இருக்காண்டி. அகிலா, இந்த டைமில் இப்படி தான் இருக்குமா? முதல் 3 மாதம் வாமிட் அதிகமாக தான் இருக்கும். புருஷ், ஆர்யா நீ ஆஃபீஸ்க்கு வரவேண்ணா. ஆர்யா, ஏன்பா? புருஷ், முன்னாடி வீட்டில் பார்வதி அகிலாவும் சேர்ந்து கிச்சன் வரைக்கும் இனியாவும் பார்த்துப்பாங்க. இப்போ பார்வதி ஊருக்கு போனதால் அகிலாவால் தனியாக சமாளிக்க முடியாது. அதனால் நீ வீட்டிலேருந்து இனியாவை பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் எத்தனை பேர் பக்கத்தில் இருந்தாலும் புருஷன் இருந்து பார்த்துக்கிற மாதிரி வராது. அதான்டா, நீ வீட்டில் இனியா கூட இரு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்னா மட்டும் நீ ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும். அகிலா, ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆர்யா, ஆனால் அப்போ ஆஃபீஸ்லேயும் நிறைய ஒர்க் இருக்கே. மித்ரா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறவாமான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வரா. இனியா, மித்ரா நீ? மித்ரா, நானும் இனியிலிருந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன். இனியா மதன், ஆமாம்மா, மித்ரா வீட்டில் இருந்தால் வணஞ்சாக்க அவளை பார்க்கும்போதெல்லாம் ஆதி மித்ரா கல்யாணம் பண்ணாதை நினச்சி கோவம் வரும். அந்த கோவத்தை பார்வதி மேலே காட்டுவா. அது மட்டும் இல்லாமல் மித்ராவுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதான் அவள் கேட்டதும் மாமா ஓகே சொல்லிட்டாரு. மித்ரா, அத்தை மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு. மித்ரா அகிலா புருஷ் காலில் விளரா. அகிலா புருஷ், நல்லா இருமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மித்ரா, தேங்க்ஸ் மாமா. அத்தை, அப்பா போகலாமா? மதன், போகலாமா. மாமா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் வணச்சாவை பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறோம். மதன், சரிங்க மாப்பிள்ள. மித்ரா மதன் சந்தோஷமாக பேசிட்டு வெளியே போகிறாங்க. அகிலா, மித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. வணச்சா தேவையில்லாமல் அவன் மனசில் நினச்சி வதச்சிட்டா. புருஷ், ஆமாம் அகிலா, சீக்கிரமாக அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அகிலா, ம். புருஷ், சரி அகிலா, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அகிலா, சரிங்க லஞ்ச். புருஷ், டிரைவர்கிட்ட கொடுத்து விடு. அகிலா, சரிங்க. புருஷ் ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. அகிலா, ஆர்யா நீ இனியா கூட்டிகிட்டு ரூமுக்கு போ. நான் அவளுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இனியா, ஆண்டி எனக்கு எதுவும் வேணாம், எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. அகிலா, அதுக்காக சாப்பிடாமலே இருக்க போறியா? நீ இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன், நீ கண்டிப்பாக குடிக்கணும். இனியா, ஆண்டி. அகிலா, என்ன நீ மாமியார் எதிர்த்து பேசுகிற? இனியா, அப்படிலாம் இல்லை ஆண்டி, நான் குடிக்கிறேன். அகிலா, குட். ஆர்யாவை பார்த்து, டேய் நீ என்னடா பார்த்துட்ருக்க, இனியாவை கூட்டிகிட்டு போ. ஆர்யா, சரிங்கம்மா. ஆர்யா இனியாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாரு. அகிலா அவங்க போகிறத பார்த்து சந்தோஷமாக கிச்சனுக்கு போகிறாங்க. சீன் ஷிஃப்ட்டு மதுரை. பாண்டியனோட ஆட்கள் ஷாம் ரெடி பண்ண சாட்சியார்னு தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த குழுவும் கிடைக்கல. நந்தினிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவள் எப்போதும் போல திட்ட ரவுடிஸ் ஃபோனை தூரமாக வச்சுட்டு காதை பொத்திக்கிறாங்க. லாஸ்டாக நந்தினி, எனக்கு அந்த சாட்சி வேணும் சொல்ல ரவுடிஸ் எப்போதும் போல எஸ் மேடம் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுறாங்க. சீன் ஷிஃப்ட்டு பெங்களூர். ஆதி கோபமாக இருக்கிறத பார்த்து பாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ட்ரெஸ்ஸையும் அவரையும் மாற்றி மாற்றி பார்க்குறா. என்னங்கன்னு ஒரு ஷோல்டரில் கை வைக்கிறா. ஆதி கையை எடுத்து விடுறாரு. பாரு ஷூட் கேஸ்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து மேலே வச்சு பார்க்குறா. நீ வரைக்கும் இருக்குது. பாரு மைண்ட் வைஸ், என்னது இது இவ்வளோ சின்னதாக இருக்குது? இதை போட்டுட்டு எப்படி வெளியே போகிறது? சரி போடுவோம். அவர் ஆசையாக வாங்கினது நல்லா தான் இருக்கும். கோபமாக இருக்க ஆதி மேலே டவல் வந்து விழுது. ஆதி அதை தூக்கி பெட்டில் போட்டுட்டு அதே பொசிஷனில் இருக்காரு. பாரு, என்னங்க நான் ட்ரெஸ் போட்டுட்டேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆதி, பிடிக்காமல் ஒன்று போட்டுக்க வேணாம், நான் போய் சாரி வாங்கிட்டு வரேன். ஆதி பெட்லேருந்து எழுந்து போய் டோரை ஓப்பன் பண்ண போகிறாரு. பாரு அவர் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. பாரு கோபமாக இருக்கிற மாதிரி நடித்தது போதும். ஆதி மைண்ட் வைஸ், நாம் நடித்தது இவளுக்கு எப்படி தெரியும்? பாரு, எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? அதான், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்னை சைட் அடிச்சிங்களே. ஆதி, இல்லையே, நான் தான் திரும்பி கூட பார்க்கலையே. பாரு, ஆமாம், நீங்கள் திரும்பி பார்க்கல தான். ஆனால் உங்கள் முன்னாடி இருக்க மிரர் வழியாக என்ன சைட் அடிச்சது நான் பார்த்தேன். ஆதி மாட்டிக்கிட்டோமேங்கிற ரியாக்ஷன் கொடுக்குறாரு. மாயங்கள் தொடரும்.